வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 அக்டோபர் 23rd உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய வீக்கெண்டு வந்துருச்சு, சாட்டர்டே சண்டே. ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்தார். வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாற்றி மாற்றி பேசி உள்ளவங்களை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் வாத்தியை ஏமாற்ற முடியாது. பல ரூல்ஸை இவங்கெல்லாம் உடைச்சிருக்காங்க. ஒவ்வொன்றா கேட்போம் இன்று இரவு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இதை தான் எதிர்பார்த்தோம். பல்வேறு தரப்பினரும் சொன்னது இதை தான். கமல் சார் வந்து பிரியங்கா வந்து சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து புடவையை அவுத்து சோதனை பண்ணதுங்கிறது வந்து ரொம்ப தவறு, அதை கமல் சார் கேட்கணும், அதை கேட்காம விடமாட்டார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், கேட்கணும்னு விரும்பணும். அதே மாதிரி நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க அபிஷேக் மாதிரியான ஆட்கள். மைக்கை மாற்றதே கிடையாது. அதே மாதிரி கையில் எழுதி காமிக்கிறது, மைக்கை மாற்றதில்ல, ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறது. இப்போ அதாவது ஷேவிங் க்ரீமெல்லாம் வேஸ்ட் பண்ணி போட்டு எல்லார்ட்டையும் எல்லார் மூஞ்சிலையும் அடித்து விட்டு தூங்குறவனெல்லாம் அடித்து அதை வேஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி என்னென்னலாம் ரூல் இருக்கோ, பிக் பாஸ் வந்து என்னென்னலாம் சொல்கிறாரோ எல்லாத்தையும் உடைக்கிறது. ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு வானா லேட்டாக வர்றது அந்த லிவிங் ஹாலுக்கு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வர்றவங்களுக்கு கேப்டன் சீட் டாஸ்கில் நிற்கலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்தாரு. அது முதல் ஷாக்கு. தூங்கிட்டு இருக்காங்க பகலில், அது ஒரு தப்பு. அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறது ஒரு தப்பு. மைக்கை வந்து வேணும்னே மற்ற ஒரு மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம கேட்காத மாதிரி பண்ணுறது, அந்த மைக்கை அந்த மெயினான இதை வந்து பின்பக்கம் போட்டுட்டு பேசுகிறது, இந்த மாதிரி எல்லா விதமும் பண்ணாங்க. என்னென்ன அயோக்கியத்தனம்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நல்லவர்கள் மாதிரி மற்றவங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க, இன்டிமிடேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்னு எதிர்பார்க்கலாம். என்னென்னலாம் தப்பு நடந்துச்சோ, என்னென்னலாம் அநியாயம் நடந்துச்சோ எல்லாத்தையும் வாத்தி தட்டி கேட்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காரசாரமான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த வாரத்தில். என்ன அபிஷேக், பிக் பாஸே பார்க்கல நீங்கள், இந்த சீசனோட லாஸ்ட்லியா நீங்கள் தானே பாவனிட்ட சொல்கிறீங்க. என்ன பிரியங்கா, நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களை வந்து வேற ஒருத்தர் சோதனை பண்ணியிருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா? நீங்கள் என்ன பயங்கர பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக அடித்து ஒவ்வொருத்தராக கேட்கணும். அதே மாதிரி நிரூப் வந்து ஜெயிலுக்குள்ளே கீழே குதித்தது யாருக்கும் தெரியாமல், அந்த மாதிரி பல்வேறு அராஜகங்கள் நடந்திருக்கு. எதையும் விடாமல் ஒவ்வொன்றா கேட்டார்னா சூப்பராக இருக்கும். எதை என்னென்ன கேட்க போகிறாருன்னு நமக்கு அப்டேட் கிடச்சிதுன்னா நான் அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன்.